ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட் தட் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாக, ஸோ தட் நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் நல்லா கொஞ்சம் வரி வரியாக அழகாக தெரியும். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்மளோட வீடியோவில் பார்த்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் என்டர் இன் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நல்லா முடிஞ்ச அளவுக்கு கோம் பண்ணிவிடுங்க. கோம் பண்ணிட்டு பண்ணோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கு இல்லாமல் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நல்லா ஒரு சென்டர் பார்த்துட்டு நல்லா ஹேரை மனசதைக்கேன், நல்லா கோம் பண்ணிட்டு மேக் அஸ் சென்டர் அண்ட் ரோல் ரோல் பண்ணிட்டு ஒரு கிளிப் எடுத்து குத்திக்கலாம். உங்ககிட்ட கிளிப்பு ரொம்ப நிறைய, இதுக்கு ஆக்சுவலாக நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு கிளிப்பு கச்ச கச்சன்னு இருக்கிறது பிடிக்கலன்னா, கேட்ச் கிளிப், சின்ன கேட்ச் கிளிப்பாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்த சைடும் கொஞ்சம் கோம் பண்ணிக்கிறேன். குத்தும் போது நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு குத்துங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா ஹேர்ஸ்டைல் நம்ம எடுத்திருக்கிறது தெரியும். சும்மா நம்ம எடுத்து குத்திட்டோம்னா அவ்வளவா தெரியாது. அதே மாதிரி இந்த சைடும் கோம் பண்ணிட்டு, அண்ட் எடுக்கும் போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கட்டவரல் யூஸ் பண்ணி எடுங்க. அப்போதான் நமக்கு இந்த கார்னரில் தெரியும், இல்லைனா இந்த இடம் எதுவுமே எடுக்காத மாதிரியே ஃபீலில் இருக்கும். ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே, எல்லா ஹேரையுமே எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேலாப்பில் எடுக்க வேண்டாம், டேக் த கம்ப்ளீட் ஹேர். ஸோ அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வேணால் ஃப்ரண்ட்டில் புல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எடுத்தது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பவுன்சியாக இருக்கும். ஓகே, கீழே வந்து நான் ஜஸ்ட் ஒரு சைடில் சரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கார்னர்ஸில் தான் ஆக்சுவலாக சரியுமே, ஃப்ரண்ட்டில் நமக்கு சென்டர் பார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ மேக் இட் டைட். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, நார்மலாக இந்த இடத்துல கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலருந்து ஹேர் வந்து எடுத்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கொஞ்சம் ஹேர்,
ப்ளஸ் இங்கேருந்து கொஞ்சம் ஹேர் அந்த மாதிரி எடுத்து கூட சென்டரில் பின் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரீயாகவே ஹேர் விடுற மாதிரி. இங்கே கொஞ்சம்னு ட்விஸ்டடாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் மேக் ஒரு கேட்ச் கிளிப் இருந்தால் கேட்ச் கிளிப் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக இல்லாதனால நான் ஜஸ்ட் டிக்டாக் கிளிப் வச்சு அதை பின் பண்ணிடுறேன். ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கனால பின்னாடி இருந்து பார்க்கும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம ஃப்ரீ ஹேராகவும் விட்டுக்கலாம். ஃப்ரண்டில் நமக்கு ஹேர் கம்ப்ளீட்டாக வராது. ஸோ அட் பேக் மட்டும் நமக்கு ஹேர்ஸ் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ். கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆனால் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.